5G அலைக்கற்றை சேவையை ஒதுக்கீடு முடிவடைந்துள்ள நிலையில் விரைவில் சேவையை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களை மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு 5G சேவையை வழங்க ஏதுவாக அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான ஏலம் அண்மையில் நடைபெற்றது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த ஏலத்தில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏலத்தின் மூலம் மத்திய அரசுக்கு 150 கோடியே 173 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதுடன் 51,236 MHz அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் ஜியோ, ஏர்டெல், வோடபோன், அதானி ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அலைக்கற்றை ஒதுக்கீட்டை பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் 5G சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு ஏதுவான தொலைத்தொடர்பு சாதனங்களை வாங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். எனவே 5G சேவையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டாா்.